இயல் 9 ஒருவன் இருக்கின்றான் ஆசிரியர் கு அழகிரிசாமி. ஒருவர் இருக்கின்றான் கதை கு அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அரசு பணியை உதறிவிட்டு முழுவதுமாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் இவர். நகைச்சுவையும் சோக இழையும் ததுமும் கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் என கூறலாம். துணையின்றி வாழும் நிலை இறக்கத்தக்கது. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பிறரது துணையை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. துணையே இல்லாதவர்கள் என்று கருதி நாம் அலட்சியம் செய்பவருக்கு துணையொன்று இருப்பதை அறியும் போது நமக்கு மிகவும் குற்ற உணர்ச்சி தோன்ற வாய்ப்பிருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்டவருக்கும் ஒரு துணை நிச்சயம் இருக்கும். அந்த துணைதான் மனிதத்தின் வேருக்கு நீர், அதில் மனிதம் துளிர்க்கும். மனிதர்களை மதிப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இங்கு ஒரு கதை கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி ஆபீஸ்ல இருந்து திரும்பி நான் வீட்டுக்கு வந்தேன். அப்ப வாசல் திண்ணையில ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவனை பார்க்கும்போது வயது 25 இருக்கும். எலும்பும் தோலுமான உடம்பு, எண்ணெய் காணாத தலை, காடா வளர்ந்து கிடக்கிற முடி, சட்டையும் வேஸ்டியும் ஒரே அழுக்கு, சட்டையில ஒரு பொத்தம் கூட கிடையாது. கால்களை தொங்க போட்டுட்டு உட்காந்துருந்தான். அவன் இடது கையால அடி வைத்த பிடிச்சுக்கிட்டு பார்த்தான். என்ன ஒரு தரம் ஏறிட்டு பார்த்துட்டு அவனோட காய்ந்து போன விழியால ஒரு பயம் தெரிஞ்சது. தன்னுடைய நிலையை எண்ணி கூசக்கூடிய ஒரு அவமானத்தோட அவன் உட்காந்துருந்தான். நான் அவன் கிட்டக்க போய், யாரப்பா நீ, எங்க வந்த என்ற முகத்தில் வெறுப்ப காட்டிக்கிட்டே கேட்டேன். அப்ப அவன் கைய அடி வயத்திலிருந்து எடுக்கலாம ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு பதில் சொன்னான். தங்கவேலு வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனோட பதில் வந்தது. தங்கவேலு என் பக்கத்து வீட்டு கொடுத்தனக்காரரு. மனைவிகிட்ட போய் யார் அது அப்படின்னு கேட்டுட்டு ஏதோ வயிற்று வலிக்காரன் வந்திருக்கானாமே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் என் மனைவி சொன்னா, காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கிறானா, பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு அக்கா மகனா, வைத்தியம் பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி என்னோட மனைவி சொன்னா. இரவு தங்கவேலு வீடு திரும்பி வந்தாரு. 9 மணி இருக்கும். ஒரு பழைய தலையணையும் கிழிந்த போர்வையும் எடுத்துட்டு போய் தங்கவேலுட்ட கொடுத்தாரு. நான் கூட அவரை உள்ள அழைச்சிட்டு போவாங்கன்னு நினைச்சேன், அழைச்சிட்டு போல. அந்த சிமெண்ட் நடபாதை இருக்கும்ல, அந்த இடத்துலயே படுத்துக்க சொல்லிட்டாங்க. அந்த இடம்னா என்னோட ஜன்னல், என்னோட ரூமுக்கும் அறைக்கும் நேராக இருக்கக்கூடிய ஜன்னல். அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் அங்கேயே படுத்துக்கிட்டான். எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அதை என் மனைவிகிட்டையும் சொன்னேன். என் மனைவி பாவங்க நோயாளியா இருக்கான், போனா போறான், விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். வேற என்ன பண்றதுனே தெரியாம அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் அவரும் சொன்னாரு, அவர் மனைவியோட அக்கா பையன் அப்படிங்கறதும் தெரிஞ்சது. அவனுக்கு தாய் தகப்பன் யாருமே கிடையாதான். காஞ்சிபுரத்துல அவனோட தாய் மாமா வீட்டுல அவன் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். ஒரு சைக்கிள் கடையில வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். அதுல வர 5-10 வச்சுதான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனோட வாழ்நாளை கடத்திட்டு இருந்தானா. 6-7 மாசமா அவனுக்கு வயித்த வலி அப்படிங்கறதுனால எதுவும் வேலைக்கு போகல, சம்பாத்தியமும் இல்லை, அதனால நோய் வேற. அவனை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வழியை விரட்டி விட்டுட்டாங்க. அதனால இங்கே அவங்க சித்தி வீட்டில் வந்து வைத்தியம் பார்க்கலான்னு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. தங்கவேலோட மனைவிக்கு அவன் வந்திருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு என் மனைவி சொன்னதை பார்க்கும்போது தங்கவேலை விட அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு தான். தொலைகிறது பீடை, சீக்கிரம் தொலையிட்டும் என்று சொல்லி என் மனபாரத்தை சிறிது இறக்கி வச்சுட்டேன். என் மனைவி அப்போ சொன்னா, ஏங்க இப்படி சொல்றீங்க, அவன் நம்ம என்ன செய்ய போறான், அவனும் ஒரு அநாதன் தானே, அவன் பாட்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி என் மனைவி என்னை கண்டுச்சா. ஏறக்குறைய தினந்தோறும் இப்படியே நான்கு முரண்படுவதாக 6 நாள் போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, தங்கவேலு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதத்தில் அவனை அழைச்சிக்கிட்டு வெளியில கிளம்பினான். நான் போய் எட்டி பார்த்தேன். அவன் சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட போவதாக தங்கவேலு சொன்னான். எனக்கு அப்போது ஏற்பட்ட மகிழ்ச்சியும் நிம்மதியும் அளவே இல்லை. உடனே நான் சொன்னேன், அதுதான் நல்ல யோசனை அப்படின்னு ஒரு ஒப்புக்கு சொன்னேன். என்னை பார்த்து பூரண ஆசீர்வாதத்தை வேண்டி கையெடுத்து கும்பிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் அந்த குப்புசாமி. போயிட்டு வாப்பா, கடவுள் கிருபையால் சீக்கிரம் குணமாகட்டும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்தலனாலும் வாயளவில் அவனை வாழ்த்தினேன். எனக்குள்ள ஒரு பாரம் நீங்கியது மாதிரி இருந்தது. அப்பாடா, விட்டது சனிய அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் என் மனசில். ஒரு 2வது சனிக்கிழமை இருக்கும், எனக்கு லீவு, விடுமுறை.
வீட்டில் தான் இருந்தேன். தங்கவேலு வெளியில் எங்கேயோ போயிருந்ததுனால அவரோட மனைவி ரெண்டு குழந்தைங்களோட பகல் காட்சி சினிமாவுக்கு போயிட்டா. ஒரு 11 மணி இருக்கும். அப்போ ஒருத்தர் குப்புசாமி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்தார். குப்புசாமியா, அப்படிங்க யாரும் இல்லை, நீ யார் அப்படின்னு நான் கேட்டேன். அவன் உடனே சொன்னான், காஞ்சிபுரம் அங்கே இருந்தால் குப்புசாமி இங்கே வந்தார், இது தங்கவேலு வீடு தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். ஆமாம், ஆனால் குப்புசாமின்னு யாரும் இல்லையே இங்கே அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே தாங்க வந்தார், வவுத்து வலிக்கு மருந்து சாப்பிட்ணும் வந்தார் அப்படின்னு சொன்னதும் என்னோட மனைவி வந்து விளக்குனா, அந்த குப்புசாமி அந்த ஆஸ்பத்திரி போயிருக்காரே அவரோட தேடிட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் நீ யாரப்பா அப்படின்னு நான் அவரை விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் அவன் சொல்ல ஆரம்பித்தான், குப்புசாமி வேலை செய்து வந்த சைக்கிள் கடைக்கு எதிர ஒரு விறகு கடையில் அவன் கூலி வேலை செஞ்சவனா. அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் வீரப்பன் என்பவனும் குப்புசாமியும் ரொம்ப சிநேகமா. குப்புசாமி நோய் காரணமாக வேலையில் இல்லைங்கிறதுனால, தாய்மாமா வீட்டில் இல்லைங்கிறதுனால இவர் தான் வச்சு பார்த்துக்கிட்டாரான். வீரப்பன் தான் வச்சு அவரை பார்த்துட்டு இருந்தாரான். அந்த வீரப்பன் மேஸ்திரிகிட்ட சிப்பந்தியா, அதாவது சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. கொஞ்ச நாள் இவரால் சாப்பாடு போட முடிஞ்சுது, அதுக்கப்புறம் முடியல அப்படிங்கவும் குப்புசாமி கிளம்பி இங்கே வந்துட்டார். காஞ்சிபுரத்துக்காரன் இதை சொல்லும்போது இவனுக்கு குப்புசாமிக்கு இப்படி ஒரு நட்பா, இவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்குற ஆத்மாவா இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு எனக்குள்ளே வேந்துக்கிட்டேன். காஞ்சிபுரத்தான் பேச்சை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புனாரு. சரிங்க, அப்போ நான் போயிட்டு வரேன், குப்புசாமி கிட்ட கொடுக்க சொல்லி வேறப்பன் ஒரு லெட்டர் கொடுத்தாரு, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி 3 ரூபாயும் அதில் கொடுத்தான். சட்டப்பையிலிருந்து கடிதத்தையும் 3 ரூபாயும் எடுத்து கொடுத்து குப்புசாமிகிட்ட கொடுத்துடுங்க, அப்படி இல்லைன்னா தங்கவேல்கிட்ட வேணால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புனார். மறுநிமிஷம் இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி குப்புசாமிக்கு கொடுக்க சொல்லுங்க என்று சொல்லி தன்னோட இடது கை பையில் ஒரு தொங்கிட்டு இருந்த 2 சாத்துக்குடி எடுத்து கொடுத்தான். நான் என் பசங்களுக்கு வாங்கினேன், 4 பழம் வாங்கினேன், போகட்டும், இவருக்கு 2 கொடுத்துடுங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாரு. அவரோட எண்ணத்தை பார்த்து நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நின்னேன். அதோடு அவன் நிறுத்தலை, என்னோடய உபயமாக இருக்கட்டும், இருந்தாங்க இந்த 1 ரூபாயும் அவன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாரு. எனக்கு அப்படியே மெய் மறந்து போய் கண்ணில் தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. அதில் அந்த கடிதத்தில் என்ன தான் எழுதியிருக்காங்கன்னு திறந்து படிக்கலான்னு பார்த்தா அவர் எழுதியிருந்த வாசகங்கள் என் நெஞ்சை உருக்கியது. என் உயிர் நண்பன் குப்புசாமிக்கு எழுதி கொண்டது, நீ இங்கிருந்து போனதுலேருந்து எனக்கு உசுரே இல்லை, சதா உன் ஞாபகமாக தான் இருக்குது, கடவுள் அருளா இல்லை, நீ உடம்பு சௌக்கியமாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவையேனும் கோயிலுக்கு போயிட்டு வரேன், எனக்கு இப்போது வேலை இல்லை, கொஞ்ச நாளாக வருமானமும் இல்லை, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 3 ரூபாய் கடன் வாங்கிட்டு உன்னை வந்து பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் அந்த பணம் இப்போ உனக்கு இருந்தால் ஒரு உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அங்கே வர்றவங்கள்ட்ட அந்த பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கேன், அதனால் இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, சீக்கிரமாக பணம் கிடைச்சதும் நான் உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லி அந்த கடிதத்தில் இருந்தது. அந்த கடிதத்தை பார்த்துட்டு நிம்மதியாக அவரால் அங்கே உட்கார முடியல, கண்ணீர் விட்டு அழணும் போல இருந்தது. ஆனால் தன்னோட மனைவிக்கு எழுத்தாப்புல அழறத்துக்கு அவருக்கு அசிங்கமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட குளிக்கிற அறைக்கு போய் கண்ணீர் சிந்து அழுந்தார். பின்னாட இந்தாண்ட வெளியில் வந்து மனைவிகிட்ட சொன்னார், குப்புசாமியை பார்க்க நாமும் தங்கவேலு ஆஸ்பத்திரிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டார். தனியாக உட்காந்து திண்ணையில் நினைத்து வருந்தி வெக்கப்படுகிறார். வெக்கப்பட்டுட்டு அழகிரிசாமி, காஞ்சிபுரத்தில் இருக்கும் வீரப்பனே உலகம் வெறுத்து ஒதுக்கிய குப்புசாமியோட உயிரை வைத்திருக்கும் போது இந்த புண்ணிய மூர்த்தியை பார்க்க வேண்டும் வா அப்படின்னு சொல்லி குப்புசாமியை பார்க்கறதுக்கு தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. போகும்பொழுது சொல்கிறாரு, கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு போயிடுவோம் வா அப்படின்னு சொல்லி தன்னோட மனமாற்றத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த அழகிரிசாமி. உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு விதமான உறவுகள் உற்ற துணையாக இருக்கும். நாம் துச்சமாக நினைக்கக்கூடிய மக்களிடையே அவர்களுக்கு என்று இயங்குகின்ற உறவுகள் பல இருக்கும் என்பதற்கு இந்த ஒருவன் இருக்கின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அவர்கள் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உயிர் இருக்கும் என்பதற்கு மிக அழகாக இந்த கதையை நமக்கு ஒருவன் இருக்கின்றான் கதை மூலம் எடுத்து எழுதியே காட்டியிருக்கின்றார் கு. அழகிரிசாமி அவர்கள்.